ஓம் சாய்ரா, என் அன்பு செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு முக்கியமான நபருக்கு அவருக்கு என்ன தேவையோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தார். ஆனால் சண்டை என்று வந்தவுடன் நானா கேட்டேன், நீயாகத்தானே எல்லாம் செய்தாய், இதற்கெல்லாம் நான் பொறுப்பாக ஆக முடியுமா என்று ஒரு வார்த்தையை சொல்லி நீ செய்ததற்கே பலனில்லாமல் ஆக்கிவிட்டு உன்னை விட்டு நகர்ந்து விட்ட. நீ நினைத்தது என்ன? வாழ்க்கை என்ற சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட. இதற்காக நீ பல பேரை விட்டு வந்தாய். ஆனால் நீ நினைத்தது போல் இல்லாமல் உன் வாழ்க்கையின் நிலையோ மிக மோசமாக இருக்கிறது. தினமும் விடிந்த சண்டை எப்பொழுதும் சண்டையாகவே உள்ளது. உன் குடும்பம் முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனைகளால் வாடிக்கொண்டே இருக்கிறது. நீ நினைத்தது போல் வாழ்க்கை இல்லை என்று கவலைப்படுகிறாய். அது மட்டும் இல்லாமல் நீ யார் அதிகமாக நீ நேசித்தாயோ அவர் வாயிலேயே உன்னை காயப்படுத்துவது போல் பல பேச்சுகள் வந்ததா. இது அனைத்தும் உன்னை வாழவே வேண்டாம் என்ற ஒரு வார்த்தையை சொல்ல வைத்தது. தங்கமே, உன்னுடைய மன குமுறலானது எனக்கு போடுகிறது. உன்னுடைய அழகான வாழ்க்கையானது மிகவும் மோசமாக இருக்கிறது. கவலைப்படாதே, மாறும் என்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் வைத்து வாழ்க்கையை துவங்க, நிச்சயமாக மாறும். தேவையில்லாத எண்ணங்களை சிந்தித்து உன் மனதை நீயே காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உன் மனம்தான் அதிகமாக காயப்பட்டுள்ளதே, இதையே நீ மேலும் அதை கஷ்டப்படுத்த வேண்டும் சார். நீ உன்னுடைய வாழ்க்கையில் தெளிவாக இரு. முதலில் ஒன்றை சொல்கிறேன், யார் எப்படி வேண்டுமானாலும் மிரகட்டா, உன்னுடைய சுயமரியாதையை விட்டுவிடாதே. யாரையும் நம்பி இந்த உலகத்தில் நீ வாழாதே. என்ன நினைக்கிறார்கள், நாம் இருந்தால்தானே இவளுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று நினைத்துதான் இவ்வளவு பேச்சும் பேசுகிறார்கள். இவள் சும்மாதானே இருந்து கொண்டு இருக்கிறார், இவளுக்கு என்ன என்று எப்பொழுதும் ஏன் இப்படி சும்மா இருக்கு, சும்மா என்று சொல்லி சொல்லி உன்னை ஒரு வாழ்க்கையையே வெறுக்க வைத்து விட்டார்கள். இனி நீ சும்மா இருக்கக்கூடாது தங்கமே, உன்னுடைய உழைப்பில் நீ உயர வேண்டாம். யார் உன்னை இப்படி கேவலமான வார்த்தைகளை சொல்லி பேசினார்களோ அவர்களே உன்னை பார்த்து மதிக்கும் வகையில் நீ உயர வேண்டாம். ஒன்றை தெரிந்துகொள், இந்த உலகத்தில் அன்பு, பாசம், அக்கறை இதற்கெல்லாம் மரியாதை கிடையாது. காசு பணத்திற்கு மட்டும்தான் இங்கு மரியாதை. நீ எவ்வளவு சம்பாதித்தாய், நீ உன் கையில் எவ்வளவு பணம் உள்ளது இப்படித்தான் பார்க்கிறார்களே தவிர உன் மனதை யாரும் இங்கு பார்க்கவில்லை. நீ நிச்சயமாகவே உனக்காக உன் வாழ்க்கையில் நீ உயர வேண்டும், மற்றவர்களுக்காக அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும். நான் உனக்கு துணை நிற்கிறேன், அதற்கான முயற்சிகளை எடு. பேசியவர்களை உன்னை பார்த்து வியக்க வேண்டும், அந்த அளவுக்கு நீ முயற்சிகளை செய்ய வேண்டும். கலங்கியது, மற்றவர்களுக்கு அடங்கி போனது, இவை அனைத்து போதும். எழுந்து வா, உனக்காக அனைத்தையும் செய்கிறேன். செய்வதற்கு யாரும் இல்லை, உன்னை கை தூக்கி விட யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன்னை கை தூக்கி விட நான் இருக்கிறேன். உன்னுடைய அப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கவலைப்பட்டு நீ கலங்கி நிற்கக்கூடாது. தைரியமாக இரு, எப்பொழுதும் உனக்காக நான் இருப்பேன் என்று நம்பு. ஓம் சாய்ராம்.